பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியுடைய புகழான தர்ஷன் ஒரு மோசமானவர்னும், இது வரைக்கும் தர்ஷனை பற்றி யாருக்குமே தெரியாத பல ரகசியமான விஷயங்களை இப்போ முதல் முறையாக சனம் செட்டி அவர்கள் போட்டு உடைச்சிருக்காங்க. மேலும் இவங்க என்னென்ன விஷயங்களாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றின முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல்லைக்கான் வரும், அதே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் தொலைக்காட்சியில் மிக பிரம்மாண்டமாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் சீசன் 3. இந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட ரெண்டு சீசனை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த சீசனுக்கு தமிழ்நாடு மக்கள் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. இந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி மூலமா தமிழ்நாடு மக்கள் கிட்ட ரொம்ப பிரபலமானவர் தான் நம்ம தர்ஷன். இவர் ஒரு மிகப்பெரிய ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவரும், இவருடைய வாழ்க்கையில பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் பல விஷயங்களையும் பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில அவரே சொல்லியிருந்தாரு. மேலும் அவருடைய விட்டு கொடுக்கிற தன்மையை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளங்களா மாறியிருந்தாங்க. இந்த நிலையில இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத தர்ஷனுடைய மறுமுகத்தை பத்தி இப்போ முதல் முறையா தர்ஷனுடைய காதலியான சனம் செட்டி அவர்கள் ஓபனா ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதுல இவங்க என்னென்ன விஷயங்களா சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தர்ஷனை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் தர்ஷனை பத்தி யாருக்குமே தெரியாத பல ரகசியமான விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பா நீங்க எல்லாருமே இப்போ தர்ஷனை ரொம்பவே நல்லவர் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அவர் ஒரு மோசமானவர். அதுலயும் குறிப்பா அவர் ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்ற மாதிரி வெளிப்படையா சொல்லிருக்காங்க. அதுக்கான காரணமா அவங்க என்னென்ன விஷயங்களா சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சிக்கு உள்ள போகிறதுக்கு ரூபாய் 15 லட்சம் செலவு பண்ணது நான் தான் அப்படின்ற மாதிரியும், தர்ஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவருக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தர்ஷன் இருக்கும் போது ஷெரின் கூட தர்ஷனுக்கு பல கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் வந்திருந்துச்சு. ஆனா அது எதையுமே நான் கேர் பண்ணிக்காம பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கும் எனக்கும் திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா இப்போ தர்ஷன் எல்லா விஷயங்களுமே மறந்துட்டு அவர் என்னை திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓபனா சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சனம் செட்டியை தர்ஷன் ரொம்பவே தவறான வழியில பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியும், ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தையும் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரியும் வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ எல்லா சமூக வலைதளங்கள் பக்கத்திலயும் இந்த ஒரு சர்ச்சையான விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய வைரல பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை பார்த்ததுக்கு அப்புறமா தர்ஷனுடைய ரசிகர்கள் எல்லாருமே சனம் செட்டியை ரொம்பவே கடுமையா திட்ட ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் இப்போ தர்ஷனை பத்தி யாருக்குமே தெரியாத பல ரகசியமான விஷயங்களும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இதை தொடர்ந்து இப்போ தர்ஷனை பத்தி எல்லாருமே தவறா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா தர்ஷன் ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருந்தாருனும், இப்போ அவருக்கு கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைச்சதுக்கு அப்புறமா வேற மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் சனம் செட்டி தர்ஷனை பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கதை கேட்டுட்டு நீங்க தர்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.